சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை 17ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 2ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சனி புதன் சூரியன், மகரத்தில் சந்திரன் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். பெருமாள் வழிபாடு செய்வதும், ஆண்டாள் திருநாச்சியாரின் திருப்பாவை விரதம் இருப்பதும் மிகப்பெரிய உத்தமம். மேஷராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நண்பர்களிடம் பொறுமை வேண்டும். ரிஷபராசி அன்பர்களினுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் தோன்றும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான சுறுசுறுப்பின்மையும் ஏற்பட்டு மறையும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். உறவினர்களின் வருகையால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடம் மாற்று கருத்துக்கள் தோன்றும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும். தன வரவுகளின் மூலம் திருப்திகரமான சூழல் அமையும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, முயற்சிகளுக்கேற்ப வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம். வேலையாட்களின் திறமைகளை அறிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் குறையும், செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம், வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும், புதிய நபர்களிடம் பொறுமை வேண்டும், உறவினர்களின் மூலம் விரயங்கள் அதிகரிக்கும், மனைவி வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு திருமணம் நடக்க போகிற யோகம் வந்துவிட்டது. விருச்சிகராசி அன்பர்கள், மிக பெரிய ஒரு தொகையை நீங்கள் அடைவீர்கள், உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும், பயணங்கள் தொடர்பான செயல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இந்த மார்கழி 30 நாளும் விரதம் இருந்து தாயார் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம், ஏற்ற பலன்களை தரும். தடங்கல்கள் உடையும், ஒவ்வொரு தடங்களாக உடையும், திருமணத்தடை, கல்வி தடை, புத்திரத்தடை, இது போன்ற தடைகளெல்லாம் உடைந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் முடிந்தால் இந்த 30 நாட்களுக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் திருநாச்சியாரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், பிள்ளைகளின் மூலம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் ஏற்படும், உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் உண்டாகும், உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும், வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ளே வரப்போவதால் ஜென்ம சனி ஏற்பட்டு உங்களுக்கு சில இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், சனி பகவானே உங்கள் ராசிநாதனாக இருக்கிற பொழுது, ஆட்சி பெறுகிற பொழுது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வாரே தவிர தீமைகள் செய்ய மாட்டார் என்பது ஐதீகம். ஆகவே நீங்கள் சனி பகவானினுடைய அருளை பெற வேண்டுமானால் ஈஸ்வர வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும், மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும், உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும், மனதில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள், வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும், அவசரப்படக்கூடாது. கும்பராசி அன்பர்கள் அவசரமே படக்கூடாது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, திருமண பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், வியாபாரம் தொடர்பான பெரிய மனிதர்களின் அறிமுகம் உண்டாகும், வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள், வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிர்வாக திறமைகள் வெளிப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளாக முடியும். வாழ்க வளமுடன், வணக்கம்.